அனைவருக்கும் வணக்கம் ஜூலை பதினேழுக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மிதுன ராசியில் மிருக சிரிசம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் அடங்கியிருக்கு மிருக சிறிசம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கு தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசு வகையில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அவர்களின் திறமைக்கேற்ப நல்ல பணி கிடைக்கும் புதிய பதவிகள் கிடைக்கும் அதற்கேற்ற அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனை கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதுல மன மகிழ்ச்சி ஏற்படும் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரும் வகையில இருக்கு உறவினர்களுடன் சென்று மாகான்களை தரிசனம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் லாபம் அதிக அளவு பெற விற்பனை உத்திகள் உங்களுக்கு கையாளுவீங்க சிலரின் கற்பனை வளம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ நிலையும் உயரக்கூடியதாக இருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையக்கூடியதாக இருக்கு சீரான பொருளாதார நிலையிலால் மனதிற்கு பிடித்த மனை வீடு வண்டி வாகனம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகளின் தேர்ச்சியும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் வகையில இருக்கு பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தைகள் ஆகியவற்றின் மூலம் முதலீடு செய்வது நல்லது அப்படினே சொல்லப்படுது முதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன அதிபதியாக கொண்ட முதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெளிநாட்டு பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகளை திரட்டுவீங்க வியாபாரத்தில் எதிராக இருந்த போட்டிகளை தகர்த்தெறிவிங்க சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கி விற்கும் தொழில சிக்கல்களை கடந்து வெற்றி நடை போடுவீங்க புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் கல்விகளில் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் படிப்புக்காக அதிக செலவுகளை நீங்க செய்வீங்க ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு கோபத்தை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றால் வேலை இழக்கும் நிலை உருவாகலாம் அரசு ஊழியர்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு பேசி வைத்த திருமணங்கள் தள்ளி போகலாம் கலைத்துறையில் சில சிரமங்களை நீங்க எதிர்நோக்குவீங்க சனி ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வாகனங்களில் செல்லும் போது இரு மடங்கு எச்சரிக்கை தேவை ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களால் சந்திப்பால் உங்களுக்கு தொழில தேவையான உதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேது நான்காம் இடத்துல இருக்காரு கோவில் காரியங்களுக்கு நீங்கள் நிதி உதவி செய்வீங்க கோவில் திருப்பணிகள ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கான பொருட்களை வாங்கி தருவதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தமிழ் மாதங்களில் தெய்வ அருள் நிறைந்த அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதமாக தான் ஆடி மாதம் இருக்கு சூரிய பகவான் கடகராசியில பயணிக்கும் இந்த மாதம் முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய மாதமாக திகழ்கிறது தாட்சாயண காலத்தின் துவக்க மாதமாக விளங்கும் ஆடி மாதம் தெய்வத்தின் அருளையும் பிருத்தர்களின் ஆசையும் பெற வழிபாடு செய்யக்கூடிய பூஜைகள் செய்ய வேண்டிய மாதமாக முன்னோர்கள் வகுத்திருக்காங்க தான் ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் நடத்தப்படுவதில்லை பொதுவாக ஒரு மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி கிழமை ஆகியவை ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு உரியதாகவும் ஒரு தெய்வத்தின் வழிபாட்டிற்கு உரியதாகவும் சொல்லப்படுது ஆனால் ஆடி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற மாதமாக இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமான ஒரு பிரதோஷ வழிபாடாக சொல்லப்படுது சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வேலையில பூஜை செய்வதும் சிவபெருமான முழு மனதோடு வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு உங்களின் பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால இத்தகைய சூழ்நிலைகளில் இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பல முக்கியமான மற்றும் நேர்மறையான மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கு அதே நேரத்தில் உங்கள் பங்கில் சிறிய முயற்சியால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் மற்றும் உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு கிரகங்களின் நிலைப்பாட்டின்படி இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதி கண்ணூட்டத்தில் சராசரியை விட கூடுதல் முடிவுகளை எடுக்கக்கூடும் பொதுவாக முதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை வாடகை வீட்டில் இருந்தால் கூடுதல் வசதியுடன் உங்கள் விருப்பப்படி வேறு வீட்டுக்கு மாறுவீங்க சொந்த வீடாக இருந்தால் அதன் பணிகளை நீங்கள் செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கையிருப்பை குறைக்கும் எனின் வீடு மாற்றம் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இன்பத்திற்கு இருக்காது சிலருக்கு சருமத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொழில் சம்பந்தமான ஆயுதங்களையும் வேலையில் சற்று கவனமுடனும் கையாள வேண்டும் பெண்கள் அலுவலக வேலையுடன் வீட்டு வேலையும் சேர்த்து கூடுதல் சுமை உண்டாகக்கூடியதாக இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக காலமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி காலை மாலை இரண்டு வேலைகளும் நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார நீங்கள் மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமான வழிபடுவதும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு பிடித்தமான உணவுகளை நெவேதியமாக செய்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் வாரத்தில் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அனைத்துமே சிறப்பானதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் பல விதத்தில் சிறப்பானதாகவும் வெற்றி கிடைப்பதற்கு உடைய ஒரு வாய்ப்பும் இருக்கு உங்களின் உடல்நிலையில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சாதகமான சூழல் நிலவும் இந்த வாரத்தில் தொழில் தொடர்பான குழப்பங்கள் தீரும் கடினமான சூழ்நிலைகளும் நீங்கள் ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழிலில் நீங்கள் அதிக லாபம் கிடைக்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆ மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிருக சிரிசம் நட்சத்திரத்தில் மூன்று நான்காம் பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களிலும் பிறந்தவர்கள் தான் மிதன ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொதுவாக இவர்கள் உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடலமைப்பும் நீள்வட்ட முகமும் கொண்டவர்களாக இருப்பாங்க ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க இந்த சிந்தனையை செயல்படுத்த வேண்டும் என்று என்பாங்க அந்த சிந்தனையுடன் மற்றவர்களுடன் அறிவுரையை கூறுபவர்களாக இவர்கள் இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக் கூடியவர்கள் இவர்களுடைய நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் யாருக்கும் அடிப்படையாத தன்மை இவர்களிடம் காணப்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இருந்து துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல் சிலன்றும் வேலை பார்க்கவும் கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே